ஹலோ மை பிங்க் க்ளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான அடை. ரெண்டு டைப் அடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் கொண்டக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் ராகி வந்து சேர்த்துக்கோங்க. உடச்ச கோதுமை அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து குதிரைவாளி அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா உளுந்தும் ஒரு டேபிள் ஸ்பூன். பச்சை பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெள்ளைச்சோளம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதாரண சோளம், அது இந்த ட்ரை கார்ன் சொல்லுவாங்களே, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வந்து உடச்சது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன். அரிசி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கழுவி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 4 மணி நேரம் போல் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த தண்ணியோடே வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறாருந்தால் ஓவர் நைட்டாக கூட நீங்கள் வந்து செய்யலாம், இல்லை டின்னருக்குனா நீங்கள் ஈவினிங் போல் ஊற வச்சிடலாம். ஸ்நாக்ஸுக்குனா வந்து ஒரு 12 மணி போல் கூட நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே சோக் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்து ஸ்வீட் அடையும் இருக்குது, கார அடையும் பிடிக்கும்ல, அதுக்காகத்தான். இப்போ வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன், உடச்ச ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், ஒரு வெங்காயம், ஒரு கேரட் ஃபைனாக சாப் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கார அடை வந்து இருக்கும். இனி படங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நான் பாதி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1 முட்டை சேர்த்துக்கோங்க, நாட்டு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோட இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நார்மல் சுகர் கூட. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அடை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு சின்ன வட்டமாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 சைடு வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சுற்றி கூட நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடு வெந்ததுக்கப்புறமா வந்து கல்லிலேருந்து எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான வந்து நவதானிய அடை வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து உரப்படை. அடுத்து நம்ம வந்து இனிப்படைக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சின்ன அடையாக பார்த்து நீங்கள் வந்து சுட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மூடி போட்டு 2 சைடுமே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 சைடு வெந்ததுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இதை சுற்றிலுமே வந்து இப்போ நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே வெந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துருங்க. நமக்கு டேஸ்டியான இப்போ இனிப்பு நவதானி அடையுமே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறாந்தா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான 2 வகையான நவதானிய அடை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இனிப்பு, இன்னொன்று உரப்பு. இதுக்கு நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், பிளாக்ஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.